அப்பார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி மூதான்வகம் குருபியோ நமகம் கருணே கடலாம் காஞ்சி மகாபெரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுக்கிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பெரிவா வந்து நேற்று என்ன பார்த்தோம் பெரிவா எப்படி பெரிவா வந்த உடனே இந்த ரெண்டு பேர் ராமகிருஷ்ணையா அப்புறம் வந்து பசுபதி ஐயர் ரெண்டு பேரும் பெரிவாளுக்கு எப்படி உறுதுணையாக இருந்தால் மடத்த நிர்வாகத்தையும் பெரிவாளுக்கும் அட்வைஸ் பர்சனல் அட்வைஸராக இருந்திருக்கா அப்படின்னு அவளை பற்றி ஸ்லாகிச்சு பெரிவா பேசுறதுன்னு பார்த்தோம் இல்லையா அப்படி சந்நியாசம் வாங்கின்ற உடனே கும்பகோணத்தில் பெரிவாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடாக பெரிவாளை எல்லாரும் அழைக்கிறா பெரிவாளும் வரையன்னு ஒத்துக்கிறா முத முதலாக பட்டாபிஷேகம் பெரியவாளை சந்யாசாசிரம் வா அப்புறம் அந்த காலத்திலெல்லாம் அந்த காலத்தில் காஞ்சியை ஆண்ட ராஜசேன மன்னர் இருந்தார் அவர் வந்து மடத்துக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தது யானை அதன் மீது அம்பாரி தங்கச்சிவிகை வெண்சாமரம் வெண்பட்டு குடை முழங்கும் வாத்தியங்கள் இசைக்கருவிகள் இது எல்லாத்தையும் அந்த ராஜசேன அப்படிங்கிற காஞ்சியை ஆண்ட மன்னர் ராஜசேனர் அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய சார்பாக மடத்துக்கு இந்த விருதுகள்லாம் கொடுத்துருந்தார் இதில் இதெல்லாம் வரும் அப்போ பெரிவா வந்தா இதெல்லாம் வரும் பெரிவா அதில் உட்காண்டிருப்பா இதெல்லாம் வரும் இப்படி வந்து பெரிவா வரா எங்கே வரா விழுப்புர திண்டிவனத்துக்கு வரான் தான் மாணவனாக படித்த அந்த திண்டிவனம் வழியாக வரா பெரிவா பெரிவா வரா அப்படின்னு கேள்விப்பட்டவனே அந்த ஊரே சந்தோஷம் ஊரே சந்தோஷப்படுறது நம்ம நம்ம ஊரில் இருந்து படித்த அந்த மாணவன் வந்து இப்போ ஜெகத்குருவான்னு ஊரே பெருமிதம் கொண்டு ஊரே வந்து விழா கோலம் பூண்டு பெரிவாளை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருந்தா பெரிவா படித்த பள்ளி அமெரிக்கன் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தா பெரிவா அதில் வாத்தியாரெல்லாம் மோஸ்ட்லி இந்த கிறிஸ்டியன்ஸ் வாத்தியார் அவர்கள் கிறிஸ் கிறிஸ்துவர்களாக இருந்த போதிலும் பார்க்கணும் தன் மாணவன் ஜெகத்குருவா பார்க்கணுங்கிறதுக்காக அந்த கிறிஸ்துவ வாத்தியார்களும் வந்திருக்கா பிரின்சிபலும் வந்திருக்கார் அவரோட படித்த மாணவர்களாமும் வந்து பெரிவாளை பார்க்க வரா இவன் எல்லாரையும் பார்த்தோடனே பெரிவாளுக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னதான் தான் சன்னியாசி எல்லாவற்றையும் துறந்து ஒரு சன்னியாசியாக இருந்தாலும் ஒரு பதிமூணு வயசு குழந்தை தன் ஸ்கூலை மு படிச்சுட்டே இருக்கும்பொழுது சன்னியாசம் கொடுத்தாச்சு அப்போ திடீர்னு தன்னோட வாத்தியார் தன்னுடைய பிரின்சிபல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா மயில் எப்படி இருக்கும் அந்த மாணவனுக்கு ஒரு மாணவனான்னு நினச்சி பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய பெருமையோட ஒரு கலெக்டராகி அந்த ஸ்கூலுக்கு வந்தாலே நமக்கு பெருமையாக இருக்கும் நம்ம பிரின்ஸிபல் அதுவும் அவன் ஒரு கலெக்டர்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுனா கலெக்டராக இருப்பான் அப்படி இருந்தாலே அவனுக்கே பெருமையாக இருக்கும் வாத்தியாரை பார்க்குறதுக்கும் தன்னோட படித்த மாணவர்களை பார்க்கறதுக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஸ்கூலில் பாதி படிச்சுட்டுருக்கிற குழந்தை திடீர்னு அந்த சந்நியாசம் கொடுத்தாச்சுன்னா அந்த குழந்தை வந்து அந்த ஸ்கூல் வழியாக வருது அதுவும் ஜெகன் புகழும் ஜெகத்குருவாக யானை மேலு அம்பாரியோட வரா வர்றார் அப்படின்னா அவருக்கு பெருமையும் இல்லையோ பெரிவா பெருமைப்படலை ஆனால் இவளையெல்லாம் பார்த்த உடனே மகிழ்ச்சியார ரொம்ப சந்தோஷமாக அவ கிறிஸ்துவ வாத்தியார்கள் அவருடைய பிரின்சிபல் எல்லாரையும் கூட்டு பெரிவா பேசுறா அவளும் பேசுகிறா அதற்கப்புறம் தன்னுடைய மான தன்னோட படித்த மாணவர்களோடையும் பரிவா மகிழ்ச்சியாக பேசுகிறா அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டும் இடத்துல அப்புறம் அவளை மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கிறா பெரிவா எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் பாருங்க எப்படி இருக்கும் அவருக்கு மனசப்போ இல்லையா என்னதான் சந்நியாசியாக இருந்தாலும் அவருக்கு அப்போ சந்தோஷமா இருந்திருக்கும் இவளை எல்லாம் திரும்பி பார்க்கும்போது அவளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா அந்த தான் வந்து ஒரு ஜெகத்குருவா அனுப்பின் இவாழையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு என்னதான் இருந்தாலும் அந்த மனசுல ஒரு சந்தோஷம் குதூகலம் தான் இருக்கும் பெரியவாளுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து பெரிவா வந்து கும்பகோணத்துக்கு போகிறா கும்பகோணத்தில் பெரிவாளுக்கு ரொம்ப விமர்சையாக பட்டாபிஷேகம் நடக்கிறது அதை நாளை பார்க்கலாம் அரஹரசங்கரா ஜெய் ஜெய்சங்கரா அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சமா